A few moments later. ஒரு 3 or 4 டேபிள்ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. பிரியாணி செய்யலாம், சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு 3 or 4 டேபிள்ஸ் ஆயிலு, ஆயில் ஹீட் ஆன உடனே ஆல் ஸ்பைசஸ்ஸு, பட்டை, லவங்கம், ஸ்டாரு, அன்னாசி எல்லாமே போட்டுக்கலாம். சோம்பு எல்லாம் போட்ட உடனே ஒரு செகண்ட் விட்டுட்டு ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. அப்புறமேட்டு ஆனியன், வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டுக்கலாம். பிரியாணிக்கு மெயினு ஆனியன் தான். ஆனியன் நல்லா செய்யணும், நல்லா வதங்கணும். ஆனியன் நல்லா வதங்கணும்னு நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அந்த ஸ்மெல் போட்டோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு வெங்காயம் வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிட்டோம். இப்போ வதங்கினோடனே 2 தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி கூடவே புதினா போட்டுக்கலாம். புதினா போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியும் புதினா நல்லா வதங்கட்டும். 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/4 ஸ்பூன் வந்து கரம் மசாலா போட்டு நான் ஸ்பைஸ் நல்லா வதக்கணும். 2 ஸ்பூன் தயிர் போடணும். வதங்கின உடனே ஒரு 2 ஸ்பூன் தயிர் போடணும். தயிர் போட்டு நல்லா வதக்கி விடணும். வதக்கி விட்டவுடனே இப்போ சிக்கன் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். சிக்கன் போட்டுக்கலாம். சிக்கன் போடலாம் வாங்க. காஃபி எடுத்து நான் இடும். சிக்கன் போட்டு நல்லா வதக்கிக்கணும். சிக்கன் அந்த மிளகாத்தூள், உப்பு அதெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கணும். அப்சர்வ் ஆனவுடனே ஒரு 5 உப்பு போட்டுக்கலாம். இப்போ வந்து நல்லா வதங்கட்டும். சிக்கன் கூட உப்பு, மிளகாத்தூள், கரம் மசாலா, எல்லாம் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அந்த அப்சர்வ் ஆன பிறகு நம்ம அரிசி போட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். தண்ணி வந்து உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில். அப்புறமேட்டு ஒரு 5 மினிட்ஸு ஃபுல்லு ஃபாஸ்ட்டில் வச்சுட்டு தட்டு போட்டு மூடிடுங்க. தண்ணி ஃபுல்லு ட்ரை ஆன பிறகு கொஞ்சம் தண்ணி இருக்கிறப்போ ஃபுல்லு சிம்மில் வச்சுட்டு தட்டு போட்டு மூடிடுங்க. ஒரு 10 மினிட்ஸில் ஆகிடும். இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தண்ணி ஃபுல்லு வத்திடுச்சு, லைட்டாக தண்ணி இருக்குது. இப்போ மல்லித்தலை போட்டு சிம்மு ஃபுல்லு சிம்மில் வச்சிடணும். சிம் வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸு அப்படியே மூடி போட்டு மூடி வச்சுட்டு அப்புறமேட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. மீன்வைல் கைஸ், பிரியாணி வெந்து முடிக்கிறதுக்குள்ளே நம்ம 65 எல்லாம் போட்டு கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுட்டோம் கைஸ். 15 மினிட்ஸ் லேட்டர் பாருங்கள், கரெக்டாக இருக்குது. 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. சாதமும் வெந்துடுச்சு, நல்லா இருக்குது நம்மளுக்கு. இப்போது சர்வ் பண்ணலாம் வாங்க கைஸ். பார்த்தீங்கன்னா பிரியாணி லைட்டாக செம்மையாக இருக்குது. டெக்ஸ்டர் இந்த 65 டெக்ஸ்டர் தான் செம்மையாக இருக்குது. பிரியாணி எப்படி இருக்கு? சூப்பர்.